எய்ட்ஸ் ஒரு தொற்று நோய். அதனை பரவாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். எய்ட்ஸ் நோய் வருமுன் காப்பதுதான் சிறந்தது. வந்த பின் அதனை பரவாமல் தடுப்பது கடமையாகிறது. அதற்கான சில முறைகளை இங்கு நான் கொடுக்க போகிறேன். அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஊசியை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக நரம்புகளில் செலுத்தும் ஊசியை பயன்படுத்தும் போது இதனை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அறுவை சிகிச்சையின் போது சுத்திகரிக்கப்பட்ட ஆயுதங்களையே பயன்படுத்த வேண்டும். கருவுற்ற பெண்கள் தாய்சேய் தொற்று தடுப்பு மையத்தை அணுக வேண்டும். அங்கு பரிசோதனை செய்து கொண்டு ஹெச்ஐவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் மருத்துவர்களின் அறிவுரையை பின்பற்றி குழந்தைகளுக்கு இந்த தொற்று பரவாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். இரத்த தேவைப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கிகளை அணுக வேண்டும். ஹெச்ஐவி தொற்று இல்லை என்ற சான்றிதழுடன் கூடிய இரத்தத்தையே நீங்கள் பெறுவது அவசியமாகும். ஒருவருக்கு பாலிவினை நோய் பாதிப்பில் இருந்தால் அவர் உடலுறவு கொள்ளும் போது அந்த நோய் அதிகரித்து பல்வேறு மாற்றங்களை அடைந்து ஹெச்ஐவி தொற்றாக மாறுகிறது. எனவே பால்வினை நோய் உள்ளவர்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தகுந்த சிகிச்சையினை மேற்கொண்டு இந்த நோயை குணப்படுத்த வேண்டும். பால்வினை நோய் தாக்கியவர்கள் ஆணுறையை பயன்படுத்தாமல் உடலூறு கொள்ளவே கூடாது. ஒருவருக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தால் எய்ட்ஸ் நோயிலிருந்து பெருமளவு நீங்கள் உங்களை காத்து கொள்ளவும் முடியும். இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.